ஷோ இது அழகின் அழகே. இன்னைக்கு நம்ம அழகின் அழகையில் முகப்பேர் வெஸ்ட்ல இருக்கக்கூடிய B&B லான்ச் யூனிசெக்ஸ் சலூன் வந்திருக்கோம். இன்னைக்கு ரொம்ப அழகாக வந்து ஒரு மேக்கப் பண்ண போறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன மேக்கப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஹலோ மேம், இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேக்கப் போட போறேன் அப்படின்னு வந்து சொன்னீங்க, என்ன பண்ண போறீங்க? இவங்களுக்கு வந்து பார்ட்டி மேக்கப் போட போகிறோம். ஓகே, மேரேஜ் என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் போகிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி போகிறவங்களுக்கு மேக்கப்ஸ் எப்படி லைட் மேக்கப்ஸ் அந்த மாதிரி குவிக்காக வந்து ரெடி ஆகும். மேக்கப் என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் தான் இருக்கும்? ஃபஸ்ட்டு வந்து பேஸ் போட்டுட்டு அண்ட் அண்டர், அதாவது அண்டர் பேஸ் அண்ட் ஃபவுண்டேஷன், ஐ ஷேடோ, லிப்ஸ்டிக் அந்த மாதிரி கொடுக்கும். ஓகே மேம், இதுக்கு என்ன மாதிரியான ட்ரெஸ்அப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, எந்த வகையான ட்ரெஸ்அப்பும் இருக்கலாமா? எந்த என்ன சாரீஸ் சுடி எல்லாங்க அந்த மாதிரி எதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு என்ன மேம் போட போகிறோம்? ஃபஸ்ட் வந்து ப்ரைமர் போடுறேன். ஓகே, ப்ரைமர் எதுக்காக வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு வந்து நான் ஆக்சுவலி பர்ஃபெக்ட் மேட் போடுறேன். மேட் போட்டு அப்புறம் ப்ரைமர் போடுவோம். அது வந்து ஸ்கின் கொஞ்சம் ஷைனிங் ஆகிறதுக்காக, ப்ளஸ் நம்ம போடுற ஃபவுண்டேஷன் அப்படியே ஸ்டே பண்ணுவோம் அதுக்காக. இப்போ ப்ரைமர் அதெல்லாம் போடுறது முடியாதவங்க இப்போ வீட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான க்ரீம்ஸ் யூஸ் பண்ணலாம் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி? அவங்க வீட்டில் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது க்ரீம் அது டோனர் அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அதுவும் கூட போடலாம், நார்மல் க்ரீம்ஸு. அதாவது டைமிங் இருக்கா மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி, இத்தனை நேரத்துக்கு முன்னாடி? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அவ்வளோதான். இதுக்கு ஏதோ மெத்தட் இல்லை, நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுறோம், எப்பயுமே யூஸ் பண்ணுற மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து கன்சீலர் போடுறேன். இந்த மாதிரி ஆரஞ்ச் கன்சீலர், ஆரஞ்ச் கலரில் இருக்கு இல்லையா, இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? இது வந்து நம்மளோட ஐஸ் ஐஸ் மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், எல்லாருக்குமே வந்து அண்டரே இருக்கும், ஸோ அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக. நம்ம வெறும் பேஸ் டேரெக்டாக போட்டோம்னா அந்த டார்க்னஸ் மட்டும் அப்படியே தான் இருக்கும். ஸோ கன்சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிரைட். மேக்கப் அப்படிங்கிறது எப்பவுமே ஹேண்ட்ஸில் போடுறது பெட்டராக இல்லை ப்ரஷ்ஷில் போடுறது? ஹேண்டில் போட்டால் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், ப்ரஷ்ஷில் போட்டால் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் பட் நல்லாவும். நெக்ஸ்ட் இது வந்து ஃபவுண்டேஷன். இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறேன் எந்த கலர் அவங்களுக்கு சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் வந்து ரொம்ப ப்ரைட்டாக இருக்கணும் அப்படி ஆசைப்படுறாங்க, ஒரு சில பேர் வந்து லைட்டர் டோனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. நீங்கள் எது ப்ரிஃபர் பண்ணுவீங்க அவங்களுக்கு? அவங்களோட ஸ்கின் கலரை விட ஒரு டோன் அதிகமாக போட்டால் அவங்களுக்கு ஃபேஸ்க்கும் நல்லாயிருக்கும், மேக்கப்பும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இவங்க வந்து இப்போது எக்ஸ்ட்ரா டோன் போடுறீங்கன்னா அவங்களோட ஸ்கின் டோன், அவங்களோட ஸ்கின் டோன் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்க மாதிரி போடும். இப்போ ஸ்கின் டோன் வந்து ஈவனாக இருக்கனால ஒரே டோன் யூஸ் பண்ணோம். ஒரு சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், அந்த டார்க் பேச்சஸ் இருக்கும், அந்த டைமில் நம்ம நெக்குக்கு என்ன மேம் பண்ணுவோம்? நெக்குக்கு வந்து அதை விட ஒரு டோன் அதிகமான ஷேட்ஸ் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அந்த அந்த அப்ளிகேஷன் அந்த இடத்துக்கு மட்டும் தனியாக அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருவோம். ஏன்னா ஈவன் பண்ணுறதுக்கு இப்போ இதே எடுத்து அங்கே போட்டோன்னா இது மட்டும் தான் ப்ரைட்டாக இருக்கும், அங்கே டார்க்காக தான் இருக்கும். பார்ட்டி மேக்கப் லைட்டாகவே போட்டிருக்கேன். ஓகே, ஃபவுண்டேஷன் அவ்வளோதான்? அவ்வளோதான். இப்போ நம்ம போட போகிறது காம்பேக்ட. இது வந்து ஆயில் ஆகாமல் ப்ரொடெக்ட் ப்ரொடெக்ட் பண்ணும். மேம் ஆயில் மேக்கப் பண்ணுறாங்க இல்லையா, அது எப்படி மேம் பண்ணுவாங்க? அதுக்கு தனியாக ஏதாவது ஃபவுண்டேஷன் இருக்குது? அது மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம பேஸோட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுவோம், ஸோ அது உங்களுக்கு லுக் ஃபுல்லாகவே வந்து ஆயிலியாக தான் இருக்கும். அதுக்காக தனியாக எதுவும் க்ரீம்ஸ் அப்போ அந்த டைமில் நம்ம வந்து லூஸ் பவுடர் இந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணலாம். அந்த பேஸ் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே ஆனால் அது ஷைனிங்காக தான் இருக்கும், ஷைனிங்காக தான் இருக்கும். மேம் நெக்ஸ்ட் என்ன மேம் பண்ண போகிறோம்? ஐ ஷேடோ பண்ணுறோம். ஓகே, என்ன ஸ்டைலில் பண்ண போகிறீங்க மேம் ஐ மேக்கப்? ஐ மேக்கப் வந்து நார்மல் ஸ்டைல்லே பண்ணுறேன், ஏன்னா இப்போ இவங்க லெஹங்கா போட்டிருக்காங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நார்மலாகவே போடுறோம். என்னென்ன கலர்ஸ் மேம் யூஸ் பண்ணுறீங்க இப்போ? இப்போது பேஸ் வந்து நான் ஒயிட் கொடுத்துருக்கேன் அண்ட் பிங்க் கொடுக்க போகிறேன் நெக்ஸ்ட்டு, பிங்க் வித் கோல்டு. எப்பயுமே இப்படி தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுமா மேம்? ஆமாம், அவுட்லைன் அவுட்லைன் கொடுத்துட்டு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா இருக்கும். மேம் இப்போ ஃபேராக இருக்காங்களா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கலர் போட்டாலும் வந்து எடுத்துக்கும், இதே வந்து டார்க்காக இருக்கவங்களுக்கு கை கண்ணில் வந்து என்ன மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் ஐ மேக்கப்பில்? லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் கோல்ட் பேசஸ் நிறைய மிக்ஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அவங்க காஸ்ட்யூம் நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட்யூம் அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். அதில் வந்து கோல்ட் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட ஷேட்ஸ் கொஞ்சம் நல்லா தெரியும். ஏன் இந்த
ஸ்பெசிஃபிக் பார்ட்டில் மட்டும் அந்த கோல்டன் நம்மளோட ஐபால்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும்போது அந்த ஷேட்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா ஹைலைட்டாக தெரியும். மேரேஜ் இதுக்கெல்லாம் வந்து மேக்கப் போடுறாங்களா மேம்? அதுக்கு முன்னாடி வந்து ஃபேஷியல் இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அது எவ்வளோ நாளுக்கு முன்னாடி வந்து ஃபேஷியல்லாம் பண்ணலாம்? டூ டேஸ் பிஃபோர் வந்து ஃபேஷியல் பண்ணாங்க. அதாவது மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா டூ மந்த்லேருந்தே அவங்க ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் பிஃபோர் வந்து ஃபேஷியல் அதாவது ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஃபேஷியல் பண்ணுறோம் அப்படின்னா டூ டேஸ் பிஃபோர் பண்ணாங்கன்னா அவங்க கரெக்டாக மெயின்டைன். டூ டேஸ் பிஃபோர் ப்ளீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஷியல் ஃபுல் சர்வீஸுமே வந்து அன்றைக்கி டூ டேஸ் பிஃபோர் தான் இருப்பாங்க. இவங்களுக்கு இப்போ தின்னா போட போகிறீங்களா திக்கா போட போகிறீங்களா? திக்கா போடு. என்ன மாதிரியான ஐஸ்க்கு எப்படியெல்லாம் போடலாமா? ரொம்ப சின்ன ஹைஸாக இருந்துச்சு அப்படின்னா திக்காக போட்டு கொஞ்சம் பெருசாக காமிக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்குன்னா தின் பண்ணிவிட்டு அவங்களோட ஹை ஆல்ரெடி பெருசாக இருக்கு இல்லையா, ஸோ அதை அவங்க ஷேப்க்கு ஏற்ற மாதிரி காமிக்கலாம். இப்போ டிஃப்ரெண்ட்டாக மேலே மட்டும் போடுறாங்க, டெய்லாம் வந்து போடுறாங்க, அதெல்லாம் யார் யாருக்கெல்லாம் எந்த ஃபேஸ் எந்த ஸ்கின் டோனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்? அவங்க கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி போடுறவங்களுக்கு நம்ம அந்த மாதிரி ஷேப் கொடுக்கலாம், கட் கொடுக்கலாம், நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, நிறைய இருக்குது, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணலாம். மேம் ஃபால்ஸ் ஹைலாஷ் இருக்கு இல்லையா, அது யார் யாருக்கெல்லாம் வைக்கலாம்? வந்து பிரைட் எல்லாருக்குமே வைக்கலாம், பிரைட் அந்த மாடலிங் ஃபோட்டோஸ்க்கெலாம் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதுக்கு எல்லாமே ஐ ஷேடோஸ் ஐ லேஷஸ் வைக்கலாம். இப்போ இவங்களுக்கு ஏன் மேம் அவள் இன்னைக்கு வைக்கலாம்? இவங்களோட ஐலேஷஸ் ஆல்ரெடி கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, ஸோ அதனால் ரொம்ப ஐலேஷஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றவங்களுக்கும் வைக்கலாம். மேம் நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக், இப்போ இவங்களுக்கு என்ன கலர் போடலான்னு இருக்கீங்க மேம்? பீச் கலர், அவங்களோட ட்ரெஸ்க்கு மேட்சிங்காகவே கொஞ்சம் பிங்க் ஷேட் வித் பீச் மாதிரி. ஓகே, பிங்க்குக்கு ஹைலைட்டர் என்ன போட போகிறீங்க? டார்க் ப்ரௌன் கலர் போடுறேன். லிப்ஸ்டிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை லிப்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன போடலாம்? மாய்ஸ்சர் லிப் பாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். அதே பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் டிஸ்கலரேஜ் ஆகி வேறு கலர்ஸில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ண என்னெல்லாம் பண்ணலாம்? மேலே கொஞ்சம் ஷேட் அதிகமாக கொடுத்துட்டு கீழே கொஞ்சம் லைட் பண்ணோன்னா மேபி கொஞ்சம் ஈவன் ஆகும். அது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லிப் ரொம்ப குட்டியாக இருக்கும், ஒரு சில பேருக்கு பெருசாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்போது என்ன மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், அவங்க லிப்ஸ்டிக்கை எப்படி ஹைலைட் பண்ணலாம்? லிப்ஸ்டிக் வந்து சின்னதாக இருக்கவங்களுக்கு வந்து டார்க் கலர்ஸ் கொடுத்துட்டு நம்ம லிப் லைனர் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெருசாக போட்டு அவங்க லிப் அவங்க ஃபேஸ்க்கு என்ன சைஸ் இருந்தால் கரெக்டாக இருக்குமோ அந்த சைஸ்க்கு நம்மளே ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணலாம். எஸ் ஆல் செட். இன்னைக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு பார்ட்டி மேக்கப் வந்து பார்த்தோம், அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக லெஹெங்காவுக்கு வந்து என்ன மாதிரி வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் ஒரு செமி ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ அழகான மேக்கப் வந்து நம்ம மேம் போட்டிருந்தாங்க, ரொம்ப நன்றி மேம். அண்ட் ரொம்ப அழகாக நம்ம மாடல்ஸும் இருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு பார்ட்டி போகணும் அப்படின்னா குயிக்காக ரெடி ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரியான மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வச்சு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் ஒரு சூப்பரான செக்மெண்ட்டும் உங்களுக்காக காத்துட்ருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.